வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபர்ணா. இன்றைக்கி நம்ம கடை தெரு சேனலில் டிநகர் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் ஜுவல்லரி ஷாப்லேருந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை வெயிட் வேஸ்டேஜோட ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு காமிச்சிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம சேனலோட அடுத்த சர்ப்ரைஸ் கிவ்அவே அனவுன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அமேசிங்கான கார்ஜியஸான பிரைடல் செட்டுங்க. இதில் என்ன விசேஷம்னா, ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் அழகாக காசு மாலை, டெம்பிள் ஜுவல்லரியில் லக்ஷ்மி, கீழே பார்த்தீங்கன்னா பால் ஹேங்கிங்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி லுக்கும் வருதுங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்டியான பிரைடல் செட்னு இதை சொல்லலாம். நம்ம நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 சவரன், ஹாரம் உங்களுக்கு 11 சவரனில் வருது. அப்புறம் இயர்ரிங்ஸும் மேட்சிங்காக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, அது 2 சவரனில் இருக்குங்க. இது ஒரு கிராண்டான கல்யாணத்துக்கு நீங்கள் சூப்பராக தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த செட் ஒரு ஆப்டான செட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த நெக்லஸ், ஹாரம், இயர்ரிங் மேட்சிங்காக போடும்போது டாப் கிளாஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், சென்னையை சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப் எதுன்னு கிட்ட கேட்டிங்கன்னா மடிப்பாக்கம் பசார் ரோட்டில் இருக்கிற அக்ஷரா ஹோம் டெக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த 6 ஃபீட் காட்டன் தரி மேட்டை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிவ் அவேக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்டை நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1500 ருபீஸ் ஆகுங்க. பட் இவங்க டேரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 750 ருபீஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸை நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து பவுச்சர்ஸ், பேக்ஸ், ஆர்கனைசர்ஸ், அப்புறம் டவல்ஸ், பிளாங்கெட்ஸ், குவில்ஸ், எஸ்பெஷலி பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் கூட இருக்குங்க. சிங்கிள்லேருந்து சூப்பர் கிங் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ்ங்க. பியூர் காட்டனில், அட்ராக்டிவ் யூனிக் பிரிண்ட்ஸில், எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷின் வாஷபிள், ரீசனபிள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனை விட சீப்பராக இருக்குங்க. பட் குவாலிட்டியில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ்ங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிள் பீஸ் கேட்டாலும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக பல்க்காக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோவை நான் இந்த கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட சேர்த்து கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ சீக்கிரமே வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஒரு எலகண்டான நெக்லஸ் பார்த்துட்ருக்கோங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த நெக்லஸோட பெண்டண்ட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் உட்காந்துருக்க மாதிரி, அதோடைய தொகையை விரிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேலைப்பாடு, சிறந்த வேலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேங்க. அண்ட் அதில் பதிச்சிருக்கிற குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோன் வெயிட்டை வந்து கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டோன்ஸ்க்கு செப்பரேட் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் டேக்ல அவங்க பின்னாடி கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த இயர்ரிங் பார்த்தீங்கன்னா மேட்சிங் இயரிங் 6 கிராம்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு பாந்தமான சிம்பிளாக லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் நெக்லஸில் வரும், ஆன்டிக் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் செயின்லலாம் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் கொடுத்துட்டு மிடில் இருக்கிற பெண்டெண்ட்டில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே வேலைப்பாடு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு ரொம்ப கிளியரான கட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் தாங்க இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம 4.5 சவரனில் சூப்பராக ஒரு பிளெயின் கோல்டு ஹாரம் பார்த்துட்ருக்கோம். இதோடைய வேலைப்பாடு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பாம்பே காஸ்டிங் டைப்பில் வருது. அண்ட் இதோடைய பெண்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஹார்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஃப்ளோரல் டைப்லேயும் வருது, ரொம்ப அழகாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 7.5 சவரனில் ரொம்ப பாந்தமான, அதே சமயத்தில் நல்ல காத்திரமான நெக்லஸ் பார்த்துட்ருக்கோங்க. இது செம்ம சாலிடாக இருக்குங்க. ஒன்று போட்டாலும் பயங்கர லுக் கொடுக்கக்கூடிய நெக்லஸ் இது. அதுவும் பெண்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. அந்த பெண்டண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பால் ஹேங்கிங்ஸும் வந்திருக்கு. அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸுக்கு உண்டான காஸ்ட்யூம் உங்களுக்கு டேக்லேயே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கக்கூடிய பேட்டர்னுங்க இது. அடுத்து நம்ம 3 சவரனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சூப்பராக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடிய நெக்லஸ் பார்த்துட்ருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் பாலிஷ் கொடுத்துட்டு மிடில் மட்டும் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. சுற்றி செயினில் பார்த்தீங்கன்னா மயில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு அட்டகாசமான பிரைடல் செட்டுங்க. இதை நம்ம நகாஸ் பிரைடல் செட்டுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ஆன்டிக் பீசஸில் என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்கோ அந்த கோயில்களில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இங்கே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாரமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த யானை டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியோண்டு ஒரு பெண்டன்ட் தொங்குதுங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு நீட் ஆனால் ஸ்டர்டியான ஸ்ட்ராங்கான செட் இது. நல்லா காத்திரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தரம் யூஸ் பண்ணாலும் நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய செட்டுங்க இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன்ஸும் பதிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸோடைய வெயிட்டை வந்து உங்கள் கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ்க்கு உண்டான காஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக டேக்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு அட்டகாசமான செட் தான். இது பார்த்தீங்கன்னா அழகான காசு மாலைங்க.
காசு மாலையிலேயே எத்தனை விதம் இருக்குது பாருங்களேன். இந்த காசு மாலையில் உங்களுக்கு மிடில் வந்து ஃப்ளார் மாதிரி வந்து அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் பதி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா செயின் ஹாரம் மாதிரி வந்து நடுவில் ஒரு பெரிய பெண்டன்ட்டுங்க. இது ஒரு ஹெவி வெயிட் சைடில் தான் வருது, பட் ஒரு நல்ல பிரைடல் செட் தேடிட்டுருக்கீங்கன்னா இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரியான ஆன்டிக் பாலிஷ் உள்ள பிரைடல் செட்லாம் இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது, அண்ட் இதை நிறைய பேர் விரும்பியும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாக பீகாக் நடுவில் வருது பாருங்களேன், அது ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு அழகான பாந்தமான ட்ரெடிஷ்னலான மேங்கோ நெக்லஸ் அண்ட் ஹாரம் தாங்க. இந்த மாங்காய் நெக்லஸ் ஹாரம் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பேட்டர்ன். அதுலேயே இவ்வளோ ஒரு ஆன்டிக் பீஸை கொண்டு வர முடியும், அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கள் வேர் பண்ணது இல்லைனா கோயிலில் உள்ள டிசைன்ஸ் இதெல்லாம் தான் ஆன்டிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அவங்க அந்த டிசைனை வந்து காவ் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. இதை வந்து ஒரு சிற்பம் செதுக்கிற மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க தாங்க சொல்லணும். இதுக்கு மேட்சிங்கை பார்த்தீங்கன்னா மாங்காய் ஷேப்லேயே உங்களுக்கு இயர்ரிங்கும் வந்திருக்கு, அது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது கண்டிப்பாக ஒரு பிரைடல் செட்டு தான், அதாவது ஒரு ஹெவியர் சைடில் வருது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு காத்திரமான செட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது சூப்பர் சாய்ஸுங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கக்கூடியது மாங்காய் நெக்லஸ்லேயே உங்களுக்கு அந்த நகாஸ் டிசைன், அதாவது லக்ஷ்மி போட்டு வந்திருக்குங்க. ஸோ டெம்பிள் ஜுவல்லரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீசஸ் எல்லாமே அந்த காலத்தில் டெம்பிளில் உள்ள டிசைன்ஸோ இல்லைனா வந்து ராஜாராணிகள் வேர் பண்ண டிசைன்ஸோ தாங்க. ஸோ அதுலேயும் குட்டி குட்டியாக க்யூட்டான பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செயின்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மாங்காய் கொடுத்துட்டு அதுக்கு கீழே லக்ஷ்மி மாதிரி வந்து பெண்டன்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு மாங்காய் ஷேப்லேயே இயர்ரிங்ஸும் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கவான பிரைடல் செட் வந்து கல்யாணத்துக்கு வேர் பண்ணும்போது அது செம்ம லுக் கிரியேட் பண்ணுங்க, அதில் டவுட்டே இல்லை. இது ஒரு சில்க் சாரிக்கு சூப்பராக ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய செட்டுங்க. இந்த செட்டை கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்புறம் சீரியல்ஸ்லலாம் பார்த்துருப்போங்க, அந்த மாதிரியான ஒரு டிசைன் தாங்க அது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். அழகாக உங்களுக்கு பட்டையாக ஒரு ப்ராடாக வரக்கூடிய செயின் மாதிரி வந்துட்டு அதுக்கு கீழே இந்த சாந்துபதி டிசைன் இருக்கும்ல, அது மாதிரியான பெண்டன்ட் ஒன்று மட்டும் கொடுக்காம அப்படியே செட்டாக ஒரு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷனாக இதெல்லாமே எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை உங்களுக்கு நான் செப்பரேட்டாக எடுத்து காமிச்சிருக்கேங்க. இதுக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக இயர்ரிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த செட்டும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 செவரன் வருதுங்க. ஒரு கிராண்டான ராயல் பிரைடல் செட்டு தாங்க இது. இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெடிஷ்னல் செட்டெல்லாம் பார்த்தோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டுமே பார்த்துருக்கக்கூடிய ஃபேன்சியான ட்ரெண்டியான செட் தாங்க பார்க்க போகிறோம். இதெல்லாம் டிசைனர் செட்டுங்க, எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ். நான் உங்களுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இதில் பாருங்களேன், வாவ், எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளார்லாம் ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கைவேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்திங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு நெக்லஸ் ஆர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடியம் பாலிஷோ இல்லைனா ரோஸ் கோல்ட் பாலிஷோ கொடுத்துருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வரக்கூடிய டிசைனர் செட் தான், பட் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைனுங்க. உங்களுக்கு வெயிட் வேஸ்டேஜ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். இந்த டிசைனோட அழகெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரியான ஃபேன்சியான டிசைன்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு தெரியல, இல்லைனா வந்து ரொம்ப ஜாஸ்தியான விலை இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிருப்போங்க. பட் இதுவும் நமக்கு 916 கோல்டு தான், ஒரிஜினல் கோல்டு தான். பட் இதில் கொடுத்துருக்க பாலிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு இல்லைனா வந்து ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே உங்களுக்கு சுத்தமான தங்கம் தாங்க. பட் இதெல்லாமே ஃபேன்சி வேர் அப்படிங்கிறதுனால நம்மளால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும், டெய்லி வேர்லாம் கண்டிப்பாகவே பண்ண முடியாதுங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஃபேன்சிலேயே ஒரு பிரைடல் செட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நெக்லஸ் அண்ட் ஹாரம் அண்ட் இயர்ரிங் செட்டுங்க இது. ஓ மை காட், இந்த செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேன்சி லுக் க்ரியேட் பண்ணக்கூடியதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் இதை ஒரு செமி சில்க் சாரியோடையும் ஈஸியாக பேர் பண்ணிட முடியும், அந்த மாதிரி செட்டும் கூட. ஸோ இதை ட்ரெடிஷ்னல் லுக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேன்சி லுக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். இதில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமலும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லீஃப் பேட்டர்னை எக்ஸாக்டாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம்னா நமக்கு வேலைப்பாடு தாங்க ரொம்பவே முக்கியம். ஒரு சிறந்த வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரியாக நான் இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கோட இயர்ரிங்கும் அழகாக மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு அல்டிமேட்டான ஃபேன்சி டிசைன் தாங்க. எப்படி ஒரு வேலைப்பாடு இருக்குது பாருங்களேன் இந்த டிசைன்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் ஷாப்புக்கு நேரில் போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நான் ஆன்லைன் வெப்சைட் லிங்க் தரேன், அது மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதிலும் நீங்கள் போய் கால் பண்ணி கேட்டு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கக்கிட்ட இப்போதைக்கு கோல்டு சீட் ஸ்கீம்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை, ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிவ்அவே பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், செகண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும், தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிம்பிள் க்வெஸ்சனுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இங்கே இந்த வீடியோவில் பார்த்த ஆன்டிக் ரோஸ் கோல்டு ஜுவல்லரியை பற்றி உங்களுடைய தாட் என்ன? செகண்ட், இந்த தரி நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ரூமில் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் க்வெஸ்சனுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9th March 2022. இந்த கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்ஷரா ஹோம் டெக்கா ஷாப்போட ஃபுல் டூரியும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தருணத்தில் நம்ம சேனல் கிவ்அவேக்காக ஸ்பான்சர் பண்ண அக்ஷரா ஹோம் டெக்காஸ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.